அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உள்ளே இருந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதிலே ஒரு விடுதலை நமக்கு உண்டாவதற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த காரியத்துக்கு அவர் கீ வேர்ஸாக மார்க்கு சுவிசேஷம் 5:36 ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலே தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இயேசு ஜபாலய தலைவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த வார்த்தை அந்த ஜபாலய தலைவனுக்கு மாத்திரம் அல்ல, நமது எல்லாருடைய வாழ்வுக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. பயம் என்று சொல்லுகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த பயம் என்பது உள்ளே இருக்கும் பொழுது நிறைய தீமைகளை நமது வாழ்விலே அது கொண்டு வருகிறது. அந்த பயத்தை அகற்றிவிட்டு அந்த பயம் இருக்கிற இடத்தில் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அந்த பயத்துக்கு பதிலாக விசுவாசம் என்பது உள்ளத்துக்குள் வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மிக மேன்மையாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கும். யார் பயத்துக்கு இடம் அளிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கும். ரொம்ப இழப்புகள், ரொம்ப வேதனைகள், தோல்விகள் இதெல்லாம் வரும். அந்த பயம் என்பதை அகற்றி விசுவாசத்தினால் நிரப்பப்படக்கூடிய உள்ளங்கள் வாழ்க்கையிலே படிப்படியாய் முன்னேறி கொண்டிருப்பார்கள், உயர்ந்து கொண்டிருப்பார்கள், வளர்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே அந்த பயம் என்கிறது உள்ளே இருந்து நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான தன்மையாக இருக்கின்றது. அது நம்மை விட்டு அகல வேண்டும். சில வேத கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையில் வந்த பயங்களை நான் சற்று உங்களுக்கு முன்னால் நினைப்பூட்டி அந்த ஒவ்வொரு காரியத்தை வைத்து நமது வாழ்வுக்கு பிரயோஜனமான ஓரிரு கருத்துக்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆதியாகமம் 3:10 வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்குள் வந்த ஒரு பயம். இது எதனால் அவனுக்குள் இந்த பயம் வந்தது என்று கேட்டால், அவன் தேவன் சொன்னதை செய்யாமல் வேறொரு காரியத்தை செய்து கீழ்ப்படியாமை காட்டிவிட்டான். அது அந்த சமயத்தில் அவன் முன்பின் யோசிக்காமல் மனைவி சொன்ன வார்த்தையை, இது கர்த்தருக்கு முன்பாக சரிதானா என்று கூட அவன் யோசனை செய்யாமல் செயல்பட்டு விட்டான். இப்போ செயல்பட்டு முடிந்த பிறகு அதனுடைய விளைவை அவன் தன் சரீரத்திலும் வாழ்விலும் சந்திக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ரொம்ப வெட்கமும் துக்கமும் உண்டாயிற்று. இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது தேவனை சந்திக்க இவனால் முடியவில்லை. காரணம், இவனுக்குள்ள இருந்த பயம். இவனுக்குள்ளே இருந்ததான பயம் தேவனை சந்திக்க முடியாமல் இவனை ஆக்கிவிட்டது. கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஆக்கிவிட்டது. கர்த்தருக்கு அருகில் கடந்து வர முடியாமல், கர்த்தருக்கு எதிர்கொண்டு வர முடியாமல் இவனை தள்ளி போட்டது. காரணம், அவனுக்குள் இருந்த பயம். இந்த பயம் எதனால் வந்தது? அவன் ஒரு குற்றம் செய்தான். அந்த குற்ற உணர்வினாலே வந்த ஒரு பயம். Praise the Lord. Hallelujah. இந்த பயம் உள்ளத்தில் இருக்கும்போது, அதாவது இந்த பயம், பயத்தினுடைய ரெண்டு பக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குற்ற உணர்வு, அந்த விஷயத்தில் வரக்கூடிய பயம், அதோடைய இனிஷியல் ஸ்டேஜ், அதோடைய ஆரம்ப இது வந்து நன்மையான விஷயம். ஏனென்றால் அந்த குற்ற உணர்வும், ஐயோ தேவனுக்கு முன்பாய் பாவம் செய்து விட்டேனே என்கிற ஒரு பய உணர்வும் நமக்கு வந்தால்தான் நாம் திருந்துவோம், கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அது தேவை. ஆனால் இந்த அது வந்து அந்த உணர்வு வந்த உடனே மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணணும். இது சரி பண்ணாமல் தொடர்ந்து அந்த மன்னிப்பை பெறாமல் நாம் இருக்கும் பொழுது அந்த பயமானது உள்ளே நீடிக்கிறது. இந்த பயமானது உள்ளே நீடிக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப மோசம். அது ரொம்ப கெடுதியைத்தான் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த பய உணர்வு வருவது நல்லது. வந்த உடனே அதை தேவனோடு பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி செய்து கொள்ளாத நிலையில் இந்த பயத்தோடு வாழ தொடங்கினால் அது கர்த்தரை விட்டு நம்மை வெகு தூரம் அது அகற்றி சென்று விடும். தேவனோடு உள்ள உறவை உடைத்து விடும்.
தேவனோடு பேசுகிற ஜப வாழ்க்கையை கெடுத்து விடும். தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு உரிமையை, ஒரு உறவை அது கம்ப்ளீட்டாக துண்டித்து விடும். எனவே நாம் இவ்வித ஒரு பயத்தை உள்ளே வைத்துக்கொண்டு அந்த போராட்டத்தினாலே நம்மை நாமே அழித்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வரும் பொழுது, அதாவது எதில் நம்ம கண்டு கொள்ளலாம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த ஒரு சிந்தை வந்தால், வருகையை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒருவித பயம், அதுதான் இந்த பயம். நீங்க ஆயத்தம் இல்லை, இயேசுவை சந்திக்க ஆயத்தம் இல்லை. காரணம், இயேசுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிறது, அது சரி செய்யப்படவில்லை. இயேசுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது, அதுக்கு மன்னிப்பு பெறவில்லை, அதற்கு அது கரெக்ஷன் நடக்கல, அது சீர்திருந்தவில்லை. எனவே அது உள்ளே இருக்கும் பொழுதுதான் இந்த பயம் குடிகொண்டிருக்கிறது. இந்த பயம் அப்படியே வருகிறது. இயேசுவின் வருகையை குறித்து நினைச்சாலே ஐயோ என்கிற பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் ஒரு கூட்டத்துக்கு வந்தாலே சிலருக்கு ஒரு பயம், என்னுடைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவாரோ என்கிற பயம், இப்படி எல்லாம் இருக்கும். எனவே இந்த பயத்தோடு நீடிக்க கூடாது என்பதுதான் நான் சொல்ல வருகிற காரியம். நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்க தயப்பெருத்த தேவன். ஹலிலூயா. நாம் செய்கிற தவறுகள், நம்முடைய குறைகளை கர்த்தர் நமக்கு மன்னித்து நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாம் எவ்வளவு அதிகமாய் இயேசுவோடு உடனுக்குடன் நெருங்கி சரி பண்ணி கொள்ளுகிறோமோ, அந்த பிரிவினைகளை, அந்த பாவத்தினால் வந்த அந்த அகன்று போகிற தன்மைகளை சரி செய்து கொள்ளுகிறோமோ, அவ்வளவுத்துக்கு அது மேன்மையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்ற உணர்வோடு, அதை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வது சரியல்ல. யாராயிலும் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்களா? தேவனை நினைக்கும் பொழுது ஒருவித பயம். இயேசு வருகிறார் என்று சொல்லும் பொழுது இப்ப வந்துடக்கூடாது, அவர் கொஞ்சம் பிந்தி வரட்டும் என்று சொல்லுகிற ஒருவித பயம். இந்த பயத்திற்கு முதலாவது ஒரு முடிவு கட்டணும். இந்த பயம் உள்ளே கிடந்தால் ஆதாமுக்கு நடந்தது போல எல்லாம் உங்களுக்கும் நடக்கும். உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும். தேவன் இல்லாத ஒரு வாழ்வாக உங்கள் வாழ்வு போய்விடும். எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பயங்களை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்து, அந்த பயத்துக்கு காரணமாய் நாம் செய்த அந்த குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திறந்து அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய தப்பு, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து விடுங்க என்று இயேசுவிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து நாம் கெஞ்சும் பொழுது அவர் அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து விடுவார். அல்லேலூயா. இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே இந்த பயமும் தானாக என்ன செய்து போகும், ஓடிப்போம். இப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம், என்ன விசுவாசம் வந்திருக்கிறது? என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார் என்கிற விசுவாசம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்ப படி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் மனம் போல நடக்கிறார், அதனால் எவ்வளவோ தீமைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாத்துக்கு காரணம் அந்த பாவம் உள்ளே குடிகொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த மனிதன் இயேசுவண்டை வந்து, நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அந்த பாவத்திற்காக வருத்தம் தெரிவித்து பாவ மன்னிப்பை இயேசுவிடத்திலிருந்து அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அந்த குற்ற உணர்வின் பயத்தையும் அதோடு இயேசு அகற்றி போடுகிறார். இப்பொழுது அவனுக்குள் ஒரு புதிய பிரகாசம், அவன் முகத்திலே பெரிய வெளிச்சம், அவன் வாழ்க்கையில் பெரிய தைரியம், அவனுக்கு ஆண்டவர் இயேசுன்னு சொன்னா அவர் சந்தோஷம், அவர் பக்கத்தில் வருவதற்கு அவனுக்கு ஒரு தைரியம் கிடைத்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த பயம் அவனை விட்டு போய்விட்டது. என் பாவங்களையும் இயேசு மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம், விசுவாசம் அவனுக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, இந்த ஒரு பய உணர்வை முதலாவது நம்மை விட்டு என்ன செய்வோம், அகற்றி போடுவோம். நாம் குறைகளை அறிக்கை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்றை பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 18:15. சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சாராளுக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தில் கர்த்தர் திரும்பி வரும் பொழுது அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை
தேவன் பிள்ளையை தருவார் என்று வாக்குத்தத்தமாய் பேசும் பொழுது இவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. சிரிப்பு வந்து விட்டது. ஏன்னா இவளுக்கு வயசு 90. இவ்வளவு வயதான பிறகு இப்ப வந்து ஆண்டவர் பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரா என்று அவள் சிரித்தாள். தேவன் அதை கவனித்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அதை கவனிச்சு ஏன் நீ நகைக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவள் ஒரு பொய் சொன்னான். அவள் பயந்து என்ன செய்தாளாம், பொய் சொன்னாள். இல்லை நான் சிரிக்கவில்லை அப்படின்னு சொன்ன, இல்லை நீ சிரித்தாய் என்று சொன்னார். இது ஒரு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அங்கே ஒரு சாதாரணமாக செய்கிறத செஞ்சுட்டு பயந்து பொய் சொல்லுகிற ஒரு தன்மை, அந்த பொய் பயத்தினால் வருகிற பொய். அப்போ பொய்யையும் பல பொய்களை எது கொண்டு வருது, இந்த பயம் என்கிற தன்மை தான் என்னது கொண்டு வருது, பலவித பொய்களை பிறப்பிக்கிறது. பயந்து மனுஷன் பொய் சொல்லுகிறான். அவன் உண்மை சொல்ல ஆசை, பொய் சொல்ல விருப்பம் இல்லை, பொய் சொல்லுவதில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள் கிடக்கிற ஒரு பயம் என்கிற ஒரு உணர்வு, அது அவனுக்குள் போராடி கொண்டிருக்கிறது. பாவம் எப்படி மனிதனை கொல்லுகிறதோ அதே போல இந்த பயம் என்கிற அந்த உணர்வு, அந்த தன்மை மனிதனுக்குள் கிடந்து அவனை அழித்து கொண்டிருக்கிறது. பயத்தினாலே பொய் சொல்லுகிறான். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பயம்? அடித்து போடுவார்களோ என்கிற பயம். சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம், அப்பா அல்லது அம்மா கூப்பிட்டு இதை செய்தாயா, இப்படி நீ பேசினாயா என்று கேட்டால் அது உடனே ஒரு பொய்யை சொல்லுது. இல்லை நான் பேசவே இல்லை, நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன் பொய்யை சொல்லுது? அதுக்கு அடுத்தது அப்பா அடிப்பார் என்கிற ஒரு பயம். பயம், இந்த பயத்தின் காரணமாக பொய்யை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல பெரிய ஆட்களும் அப்படித்தான். அலுவலகங்களில், வேலை ஸ்தலங்களில் எல்லாம் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது ஏன் பொய் சொல்லுகிறார்கள்? பயப்படுகிறார்கள். இந்த உண்மையை ஒத்துக்கொண்டால் என்னுடைய பதவி போய்விடும், பயந்து பொய் சொல்லுகிறார்கள். இந்த உண்மையை ஒத்துக்கொண்டால் நான் நஷ்டஈடு கட்ட வேண்டியது இருக்கும், ஐயோ எனக்கு இவ்வளவு அது பாதிப்பா முடிஞ்சிடும், அப்படி பயந்து அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த பயம் என்கிறது உள்ளே கடந்து பொய்யை பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த பொய் சொல்லுவதில் திருந்த வேண்டும் என்றால், இது வந்து டக் டக்குன்னு வந்துடக்கூடிய பொய்கள், இந்த பொய்களில் திருத்தம் வர வேண்டும் என்றால் இதை பிறப்பிக்கக்கூடிய அந்த ஒரு பயம் என்பது மனுஷனுடைய உள்ளத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், மாறி போகணும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனை கண்டு பயப்படுவது நல்லது, ஆனால் தேவனை கண்டு பயந்து சாராளை போல பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. தேவ பயம் வேண்டும். தேவ பயத்தோடு உண்மை நிலவரத்தை தேவனுக்கு சொல்லி அதுலேருந்து ஒரு விடுதலை பெறணும். சாராள மாதிரி பொய் சொல்லக்கூடாது. மனிதர்களிடத்திலும் அப்படித்தான், பொய் சொல்லக்கூடாது. இந்த ஒரு தைரியம் அல்லது ஒரு விசுவாசம், தைரியத்தை கொடுக்கிறதே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் தைரியமா நிற்கிறான். அதே மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், அந்த விஷயத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்ம தைரியமா நிற்க முடியுது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பயம் வந்துருச்சுன்னா பொய் புரட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருகின்றது. எனவே இந்த பொய்கள் மாறும்படி பயங்களை வெளியே தள்ளுங்கள். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? நான் உண்மையை ஒத்துக்கொண்டால் அந்த மனுஷன் ஒருவேளை பெரிய தண்டனைக்கு ரெடி ஆகி விடுவான், அப்படித்தானே? உங்களுக்கு உங்க மேல ரிமார்க் எழுதி விடுவான், அப்படித்தானே? ஆனால் உண்மை, நான் உண்மையை சொல்லும் பொழுது அந்த அதிகாரி நம்மை தண்டனைக்கு உட்படுத்தினாலும், உண்மையை ஒத்துக்கொண்டு தாழ்த்தும் பொழுது அவருக்கு மேலே இருக்கிற பரமாதிகாரியாகிய தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது இந்த மனுஷனுக்கு நாம் பயப்பட மாட்டோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஒரு அதிகாரியை, நமக்கு மேலிருந்து நடத்துகிறவரை, அவர் கையில் இருக்கிற அதிகாரத்தை கண்டு பயந்து பொய் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. நமக்கு தெரிய வேண்டும், நான் செஞ்சது தப்பு தான், அது நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் ஹானஸ்ட் மேனா இருக்க வேண்டும், நான் வந்து உண்மையை சொல்ல போறேன். சொல்லும் பொழுது அவர்களை எகிரி குதிக்கலாம், பயங்கரமா சத்தம் போடலாம், இல்லைன்னா ஒரு ரிமார்க் எழுதலாம், இல்லைன்னா ஒரு தண்டனை எழுதலாம், எதுவும் செய்யட்டும், உண்மைதானே நான் செய்தது, உண்மையை சொல்ல போறேன். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் உண்மையை சொல்லி என்னை தாழ்த்தினபடியினால் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த விஷயத்தில்
நியாயம் செய்து என்னை அந்த வேலையை விட்டு தள்ளி விட்டாலும் எனக்கு வேறு வழியை தேவன் தரப்பார். ஆமென். என்ன நான் தாழ்த்தி இருக்கிறேன், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், உண்மையை நான் சொல்லி இருக்கிறேன், ஆனபடினாலே கண்டிப்பாக கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஒருவேளை அந்த சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு உங்களை தள்ளிடலாம், அந்த ஆபீஸை விட்டு உங்களை தள்ளிடலாம், அந்த ஃபேக்டரியை விட்டு உங்களை தள்ளிடலாம். பயப்படாதிருங்கள். இந்த தோட்டத்தில் நீ வேலை செய்யாதன்னு தள்ளிடலாம், பயப்படாதுங்க. உண்மையை சொன்னீங்கன்னா கர்த்தர் ஒரு தோட்டம் இல்லைன்னா அடுத்த தோட்டத்தை நமக்கு தருவார். ப்ரைஸ் தி லார்ட். சரி மகனே, அந்த தோட்டத்தில் நீ ஒழுங்கா செய்யலை மாட்டின, இனியாவது திருந்தி ஒரு புதிய தோட்டம் தர்றேன், அதில் நல்ல பிள்ளையாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், இன்னொரு வாய்ப்பை தருவார் கண்டிப்பாக. ப்ரைஸ் தி லார்ட். அதனால பயப்படாதிருங்கள். மனுஷனுக்கு பயந்து போய் சொல்லாதிருங்கள். அதற்கு மேலே இருக்கிற பரமாதிகாரியாகிய இயேசுவுக்கு உண்மையாய் பயந்து உண்மையை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன கொடுப்பாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா. நீங்க பொய்ய சொல்லி இங்க வந்து சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக நின்று பிரயோஜனம் இல்லை. அந்த பொய் என்பது உங்களை திரும்பவும் தீமைக்கு தான் இழுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில விமோசனம் வராது. பொய் இருக்கும்போது வாழ்க்கையில விடுதலை வராது. பொய் என்பது கொல்லும் கொடிய பாவத்தில் ஒன்றாக்கும், கொல்லும் கொடிய பாவத்தில் ஒன்று. பொய் வந்து இரண்டாம் மரணத்துக்கு நம்மை ஆளாக்கி போடுகிற ஒன்று. பொய்யர் அனைவரும் எங்கே பங்கடைவார்கள்? ஆமா, அக்கினி கடல்ல தான் பங்கடைவார்கள். எனவே பொய் என்பது மகா மோசமான காரியம். பொய்ய சிம்பிளா நினைக்க கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் சத்தியபரர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ள சாட்சி. அவருக்கு பேரு, இதெல்லாம் அவருடைய பேர்கள். உண்மை உள்ளவர், சத்தியபரர், உண்மை உள்ள சாட்சி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த உண்மை உள்ள தெய்வத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு போதும் பொய் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் உறுதி எடுக்கிறீங்க? ஆமென். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு உள்கடப்பு பயம், பயந்து பொய் சொல்லுகிறது. மனுஷனுக்கு பயந்து பொய் சொல்லுகிறது. இதை இன்றைக்கு தயவு செய்து எல்லாரும் நிறுத்திக் கொள்வோம். பெற்றோர் ஒருவேளை, ஐயோ நான் இந்த உண்மையை சொன்னேன்னா எங்க அப்பாவுடைய ஃபேவரை அல்லது அந்த எங்க அப்பாவுடைய அந்த அனுகூலத்தை நான் இழந்து போவேன், போட்டு பரவாயில்ல, உண்மையை தான் சொல்லுவோம். அப்பாவுடைய அனுகூலத்தை இழந்தாலும் உண்மையை சொல்லும் பொழுது அந்த பரம தகப்பனுடைய அனுகூலம் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். அவர் அழகாய் நடத்துவார், கண்டிப்பாய் நடத்துவார். எனவே எந்த விஷயத்திலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தா போல இதை தயவாய் எடுத்துக்கொள்ளுங்கள். பயந்து பொய் சொல்லாதிருங்கள். நீ இப்படி செய்தியா? ஆமா, முடிஞ்சு போச்சு. அது ஸ்பான்டேனியஸா வரணும். ஒரு பொய் வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி நம்முடைய நாவுகளை தேவன் சுத்தம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஆதியாகமம் 32:11 வாசிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்திருக்கிறேன் என்று தேவனிடத்திலேயே சொன்னான், நான் பயந்திருக்கிறேன். இந்த பயத்தினாலே யாக்கோபு செய்த விஷயம் என்ன? இந்த பயத்துக்கும் ஒரு காரணம் என்ன? அவன் செய்த ஒரு தப்பு தான். ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினதுனாலே ஏசா பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாதிப்பினால் கொந்தளித்து போய் கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறான். இப்பொழுது அவன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை சந்திக்க வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே யாக்கோபுக்கு பயம் வருகிறது. நியாயமான பயம், குற்ற உணர்வின் பயம்தான். இருந்தாலும் இந்த பயத்தினால அவன் என்ன செய்யறான் பாருங்க. 32:7 பாத்தீங்கன்னா அந்த பயத்தினால் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. இப்போ என்ன செய்யறான்? பயந்து சில கிரியைகளை செய்கிறான். பயந்து, உள்ளே இருக்கிற பயம் சில வேலைகளை செய்ய வைக்கிறது. இது அவசியம் இல்லாத வேலைகள், செய்ய வேண்டாத கிரியைகளை, செய்ய தேவையில்லாத கிரியைகளை யாக்கோபை செய்ய வைத்தது எது சொல்லுங்க? உள்ள இருக்கக்கூடிய பயம். இந்த பயம் வந்த உடனே இவன் என்ன பண்றான்? அப்ப ஏசா வருவான், அடிப்பான், அவன் சேதப்படுத்துவான். அப்ப நம்ம வந்து ஒரு பகுதியாவது காப்பாற்றலாமா என்று 2 பிரித்துட்டான். இன்னும் பயம் தீரல. அடுத்தது 33:2 படிக்கிறோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும்
ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி. பாருங்க இப்ப அடுத்த அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அவன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே பயந்து இங்க ரெண்டா பிரிச்சாச்சு. இனி அவன் வருகிறத கண்ணால பார்த்த உடனே பயந்து இப்ப நாலா பிரிச்சாச்சு. மூணா இல்லையா? ஆமா, வேலைக்காரிகளுடைய மர்மனையாட்டிகளுடைய பிள்ளைகளை முதல்லையும், லேயாளுடைய பிள்ளைகளை ரெண்டாவதும், யோசேப்பையும் ராகேலையும் மட்டும் மூணா, மூணு குரூப்பா பிரிச்சாச்சு. இப்போ இந்த பிரிவினைகள் எல்லாம் எதுக்கு உண்டாக்குற? குடும்பத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இந்த பிரிவினைகள் எல்லாம் எதற்கு உண்டாக்குற? ஏதாவது தேவை உண்டா? அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும்? பணிவிடைக்காரியுடைய பிள்ளைகள் எல்லாம் உடைய சொந்த பிள்ளைகள் தானே. ரூபன் முதல் பென்யமின் வரை, அன்னைக்கு பென்யமின் இல்லை, பென்யமின் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்குள் ஏன் பிரிவினை உண்டாக்குறாய்? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உனக்குள்ளே கடந்து குடும்பத்தினுடைய ஒரு மனதை உடைக்கிறது, குடும்பத்துள்ள அழகான உறவை சிதைக்கிறது. ஏன்னா செயல்பாடு சரியில்லை. என்ன செயல்பாடு? இந்த பயத்தினாலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு செயல்பாடு. இன்னைக்கு இந்த விஷயம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்துக்குள் செய்கிற சில காரியங்கள் அதோடைய அடிப்படை என்னன்னு பாருங்க. ஒரு பயம், ஒரு பயம். பயத்தினாலே நீங்கள் சில கிரியைகளை செய்கிறீர்கள், தேவையில்லாத வேலைகளை செய்கிறீர்கள், மன வருத்தங்கள் நபர்களுக்குள் உண்டாகக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள். இது செய்யாம இருந்திருக்க வேண்டியது. இதை குறித்து நாம சிந்திக்க வேண்டும். இந்த உள்ளே பயத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் இப்படிப்பட்ட தேவையில்லாத செயல்கள் செய்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதுக்கோ பயப்படுவாங்க. என்ன பயப்படுவா? வருங்காலத்தில் எனக்கு சேஃப்டி இருக்குமா? சிலருக்கு வரக்கூடிய பயம், வருங்காலத்தில் என்ன இந்த பிள்ளைகள் காப்பாத்துமா, எனக்கு சேஃப்டி, எனக்கு பாதுகாப்பு இருக்குமா? அந்த பயத்தை உள்ள வச்சுட்டே சில வேலைகளை செய்வாங்க குடும்பத்துல. அது குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்பை குறைக்கும், குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு மனதை கெடுக்கும், பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வீணான போட்டி பொறாமைகளை அது உண்டாக்குறது. ஆனா இந்த தகப்பன் செய்யறது எதுக்கு செய்யறார்? அவருக்கு உள்ளத்துல ஒரு வித பயம் எழும்பிருச்சு. இந்த பயத்துக்கு அவர் இடம் கொடுத்ததுனால அவர் தேவையில்லாம சில காரியங்களை செய்து குடும்பத்துக்குள்ள கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படி சில குடும்பங்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பயம் என்பது உள்ளே இருந்தால் நமது வாழ்க்கை எல்லா விதத்திலும் அது கெடுக்கத்தான் செய்கிறது. பயம் என்பது மகா கொடிய ஒரு கொல்லும் பாவமாக இருக்கின்றது. எனவே பயந்து என்னெல்லாம் கிரியை நீங்க செய்றீங்க யோசித்து பாருங்க. பயந்து, பயந்து, யாருக்கோ பயந்து. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படக்கூடாது. பயம் என்பதை நம்மை விட்டு விலக்க வேண்டும். எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் சொல்லுங்க, கண்ணியை வருவிக்கும். நீ மனுஷனுக்கு பயந்தா என்ன நடக்கும்? கண்ணியை வருவிக்கும். நீ மனுஷனுக்கு பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான், எனக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயப்பட்டு இந்த பிரச்சனை வந்தாச்சுன்னா நீங்க அவருக்கு பயந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே என்ன செய்யலாம், ஏசா வருகிறான்னு சொல்றானே என்ன செய்யட்டும்? ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது வீண் குழப்பங்கள் வராது. ஆனால் மனுஷனுக்கு பயந்து அவன் காரியங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வரும். தொழில பயந்து என்னெல்லாம் செய்யறீங்க? பயந்து செய்யாதீங்க, பயந்து செய்யாதீங்க. ஒண்ணு நடந்துட்டு அவனுக்கு நடந்துருச்சு, எனக்கும் நடந்துரும் அப்படின்னு பயந்து உடனே என்னெல்லாமோ குழப்பங்கள் மாற்றங்கள் எல்லாம் டக்குன்னு செய்திருவார். யோசிக்காம செய்திருவாரு. இவர்கள் செய்த அந்த மாற்றங்கள்னாலே படுதோல்வி இவர்கள் அடைவாரு. பயந்து யாரோ ஒருத்தனுக்கு வந்தது, அதோட காரணம் என்ன அதை ஆராயவில்லை. அவன் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுடைய வழி சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது இன்னொருத்தனுக்கு அப்படி ஆயிட்டுன்னு பயந்து நீங்க ஏன் உங்களுடைய காரியத்தை குழப்ப வேண்டும்? குழப்ப தேவையில்லை. ஹல்லேலூயா. சில ஏதோ ஒன்று பண்ணி போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி போடுவாங்க. அந்த அவசரத்தில் ஏதோ ஒன்று பயந்து ஏதோ செய்வார். இந்த பயந்து இவர்கள் செய்கிறது தான் அடுத்த கஷ்டத்தை இவர்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கும். எனவே குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலைகளிலும் சரி, எங்கும் இந்த பயம் என்பது நமக்குள் இருக்கக்கூடாது. ஒரு காரியம் நம்ம செய்கிறோம்னா யாருக்கோ பயந்து செய்கிறதா இருக்கக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயந்து செய்கிறதுனால நிறைய தீமைகள் இருக்கிறது. மனப்பூர்வமா செய்யும் பொழுது அது சந்தோஷம். ஆமென்.
ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, உங்களை ஊழிய பாதையிலே நடத்தக்கூடியவர்கள், ஆவிக்குரிய ஜீவிய விஷயங்களை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், உங்க குடும்ப விஷயங்கள் அப்பா அம்மா போன்ற நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நடத்துகிறவர்களுக்கு நாம பயந்து ஒரு காரியத்தை செய்வதற்கும் மனப்பூர்வமாக அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து நாம செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுல கூட இந்த பயம் என்பது தேவையில்லை. அவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தேவன் நமக்கு நம்மை நடத்தும்படி வைத்திருக்கிறவர்கள், சந்தோஷம். ஆனால் பயந்து நடுங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஆனா மனப்பூர்வம் ஒரு மதிப்பு, என்னை நடத்தும்படி தேவன் எனக்கு பெற்றோரா தந்திருக்கிறாரே, எனக்கு ஆசிரியராக தந்திருக்கிறாரே, எனக்கு பாஸ்டராக தந்திருக்கிறாரே, என்ன சண்டே ஸ்கூல் டீச்சராக தந்திருக்கிறாரே, என்னுடைய மேனேஜர் அல்லது சூப்பர்வைசர் என்னுடைய கண்காணியாக தந்திருக்கிறாரே, அந்த ஒரு மனப்பூர்வமுள்ள ஒரு மதிப்பை கொடுத்து அந்த மதிப்போடு நம்ம நல்ல செயல்களை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு நீட்டா இருக்கும், சுத்தமா இருக்கும், நமக்கு குழப்பத்தையோ பிரச்சனையோ அது வருவிக்காது. பயந்து செய்கிறது எப்பொழுதுமே பிரச்சனையை தான் உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒரு பொருள் திருட்டு போய் விட்டது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் எல்லாம் ரெண்டு மூணு வீடு சேர்ந்துருக்கோம், எல்லா வீட்லேயும் ஓடி திரிவோம். அப்போது ஒரு சமயம் யாரோ எங்கேயோ போகும்போது இந்த இது மைசூர் சாண்டல் சந்தனம் பென் இருக்கும்ல, அந்த காலத்தில் அது ஒரு ஃபேமஸ், இந்த பேனா எழுதுகிற பேனா அந்த இதில் சந்தன இதில் மரத்தில் வந்திருக்கும், மணக்கம் நல்லா. அதை வந்து ஒரு வீட்டில் ஹாலில் வச்சுருந்தார்கள் திருட்டு போயிட்டு. திருடனது யாரு? இங்கே ஓடி திரிகிற பிள்ளைகளாகி எங்களில் ஒருவராக தான் இருக்க முடியும். அதனால் எங்கள் மாமா ஒருத்தர் எங்களை எல்லாம் வரிசையாக நிறுத்தி ஆளுக்கு ஒரு ஈக்கல், ஈக்கல் தெரியும்ல, இந்த ஈக்கலை ஒரே சைஸில் ஒடிச்சு கையில் தந்துட்டு எல்லாருடைய பின்னால் வச்சுக்கணுங்க, இப்போ எவன் திருடனானோ அவனுடைய ஈக்கல் இப்போ வளரும், எவன் திருடனானோ அவனுடைய ஈக்கல் வளரும். அப்புறம் அடுத்தது ஈக்கலை கொடுக்கும்போது ஒருத்தன் ஓடிச்சிட்டான், இப்போ அழகாக கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் எதுக்கு ஓடிச்சான், வளர்ந்துரும்னு பயந்து ஓடித்தான். இந்த பயம்தான் இவனுக்கு இந்த செயலை கொண்டு வந்துட்டு, தேவையில்லாத ஒரு செயலை அவனுக்குள்ள இருந்த தப்பு பாருங்க. இப்படிதான் சிலர் தேவையில்லாத செயல்களை செய்து விடுவார்கள், செய்து வேணான் தேவையில்லாத வம்புலே என்ன செய்வார்கள், மாட்டுவார்கள். அதுக்கு தான் சொல்றேன், உங்க தொழிலையும் சரிதான், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரிதான், அப்ப ஒரு செயலை செய்கிறோம்னா ஞானமா யோசித்து எதுக்கு செய்கிறோம், இது தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய ஆலோசனையா, குடும்பத்துக்கு இது நன்மையா இருக்குமா, அல்லது தொழிலுக்கு இது நன்மையா இருக்குமா, தீர ஆலோசித்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். ஒரு பயத்தின் அடிப்படையில் உந்தப்பட்டு திடுத்திடுப்பாக ஏதோ ஒன்றை செய்கிறது. யாக்கோபு அதைத்தான் செய்தான். அவன் கேள்விப்பட்டவன இங்க ரெண்டா பிரிச்சான், அடுத்து பார்த்தோன்னு அடுத்தது பயம் வந்துருச்சு, 400 பேரோட வர்றான்னு சொல்லி மூணா பிரிச்சான். இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கதானே செய்யும், இருக்குமா இருக்காதா? நல்லா உள்ள இருக்கும். எங்க அப்பா யுத்தத்துல முன்னணியில எங்களை நிறுத்தாரு, யோசேப்பு பின்னணியில நிக்கணும், ரைட், யோசேப்ப நீர் காப்பாத்தணும், எங்களை எல்லாம் என்ன செய்யணும், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்படித்தானே உனக்கு கோபம் வரும் யோசேப் மேல, யோசேப் மேல பயங்கரமான கோபம் வருமா இல்லையா, பார்த்தீங்களா? இதெல்லாம் இவருக்கு தேவையான தேவையில்லாத செயல் தானே யாக்கோபுக்கு. இந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ளே பொறாமைகளை உண்டாக்கக்கூடிய, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருமனதை கெடுக்கக்கூடிய, இது எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய அடிப்படை பயம். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்க, பயந்து ஒன்றும் செய்யாதுங்க, ஞானமாய் நிதானமாய் செய்யுங்கள், அது எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பயந்து செய்யாதிருங்க, பயந்து செய்யாதிருங்க, எந்த காரியத்தையும் பயத்தின் அடிப்படையிலே இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். தப்பா குறைவா அப்பா பாதத்தில் விழுங்க, மன்னிப்பு கேளுங்க, சரி பண்ணுங்க, மறுபடியும் அவருடைய உறவு நமக்கு உண்டு. ஆமென். நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை சும்மா அந்த சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டு டூ போன்னு சொல்லி அனுப்புறது மாதிரி, கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. கர்த்தரை நம்ம ஒரு மாதிரி கீழாக நினைக்க கூடாது. சில ஆட்கள் அப்படித்தானே, சின்ன பிள்ளைகளை விடுங்க, சில பெரிய ஆட்களுக்கு பிஹேவியர் அப்படிதான் இருக்கும், என்னத்தையா ஒரு சின்ன காரியம் கேட்டால் போதும் அப்படியே முறிச்சிருவாங்க. சில இடத்துல பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவ்வளவு நம்மளை வரவேற்று நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க. அடுத்து ஏதாவது ஒரு சின்ன காரியம், அந்த பிஹேவியரே வித்தியாசமாக இருக்கும். ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்துட்டோன்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவில் நடந்துகிடுவார்கள். எப்படி பாருங்க, முறிச்சு விட்டுருவார்கள், முறிச்சு விட்டு. இது ஒரு சரியில்லாத சுபாவம்,
அந்த நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட சுபாவம் உரியவர் அல்ல. ஆமென். ஒரு ஒரு தப்பு ஒரு குறை நடந்த உடனே போடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி மூஞ்ச திருப்பிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல. அவர் எல்லாம் பக்குவமும் நிறைந்தவர். ஆமென். அவர் நம்மை போல பாடுபட்டு கஷ்டப்பட்டதுனால பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படக்கூடிய பிரதான ஆசாரியர். எனவே ஒரு குறை வந்துட்டாலும் உடனே அந்த இயேசுவிடத்தில் போய் அதை சரிபடுத்தி உறவை காத்து கொண்டு போங்கள். பயந்து பயந்து திடுதிடுப்புன்னு ஏதாவது செய்யாதிருங்கள். நஷ்டத்துக்குள் போயிடும், கஷ்டத்துக்குள் போயிடும், தேவையில்லாத உடைவுகளையும் பிரச்சனைகளையும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் உண்டாக்கிவிடும். பயந்து செய்யக்கூடாது. ஊழியத்திலும் அப்படிதான். பயந்து ஒரு மனுஷன் அப்படி சொல்லிட்டாருன்னு பயந்து இன்னொன்னு செய்து, இன்னொரு மனுஷன் இன்னொன்னு சொல்லிட்டாருன்னு பயந்து இன்னொன்னு செய்து, பிற எல்லா மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு ஊழியம் செய்து ஆகப்பாடே குழப்பத்தில் முடியும். தேவன் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஊழியக்காரர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஒரு பிரச்சனைகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான வார்த்தைகள் வரும்பொழுது தேவ சமூகத்திலே சொல்ல வேண்டும், ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் வருது, என்னை தாழ்த்துகிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எங்க தப்பு பண்ணேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி தேவ ஆலோசனை கேட்டு சரியான செயல்பாடுகளுக்குள்ளே போக வேண்டும். ஆமென். ஆமா, பயத்தின் செயல்பாடு எப்பவும் மோசத்தை கொடுக்கும். அடுத்தது 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சவுல் ராஜா அறிக்கை பண்ணுகிறார், நான் ஜனங்களுக்கு பயந்து கர்த்தர் சொன்னதை மாற்றி வைத்து விட்டு ஜனங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து விட்டேன் என்று சொன்னார். இப்போ இந்த மனுஷனுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, மறுபக்கம் மனிதர்கள் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது ஒண்ணுமே தெரியல, மனுஷர்கள் சொல்ற வார்த்தை, அது இன்னொரு சிச்சுவேஷன். இது வந்து தேவன் திட்டமா சொல்லி இருக்கிறார், இப்படி செய். அந்த வார்த்தை இருக்கும் போதே அடுத்தது மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தை, அதுக்கு எதிரடையான வேற வார்த்தைகள் வருகிறது. இவன் மனுஷனுக்கு பயந்து கர்த்தருக்கு அவன் பயப்படாத காரணத்தினாலே அவருக்கு கீழ்ப்படியாம மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் ராஜ மேன்மையை இழந்தான், தேவ அங்கீகாரத்தை இழந்தான், அவனுடைய எல்லா மதிப்பும் மேன்மையும் அவனுடைய அழைப்பும் நஷ்டப்பட்டு விட்டது. காரணம், தேவன் ஒன்றை சொல்லி இருக்க அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டியவன் தேவனுக்கு பயப்படாமல் அதை அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மனுஷர்கள் கண்ணால் காண்கிற மனுஷர்களுக்கு பயந்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இதுதான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்கிறது. தேவனை கண்ணாலே பார்க்காதபடியினாலே அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது இல்லை. மனுஷர்களை கண்ணால பார்க்கிறோம், கூட பழகுகிறோம், அதனால மனுஷர்களுக்கு என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். மனிதனுக்கு பயப்படுகிற பயம், இதை தயவு செய்து கவனியுங்கள். ஒரு காரியத்தை ஏன் செய்கிறோம், தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லி இருக்கிறது, அதிலே நமக்கு தெளிவுண்டானால் இது தேவனுடைய வார்த்தை தான் என்பது நமக்கு உறுதி என்றால் கட்டாயம் அதற்கு மறுப்பாக அல்லது அதற்கு வித்தியாசமாக எந்த மனுஷன் சொன்னாலும் அதை நம்ம கேட்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. சிலர் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் ஞான ஸ்நானம் பெறவில்லை? ஒரு மனிதனுக்கு பயந்து, மனிதனுக்கு பயப்படுகிறீர்கள். ஆனால் ஞான ஸ்நானம் பெறு என்று சொன்ன தேவனுக்கு நீங்கள் பயப்படவில்லை. தேவ பயம் ஜீவ ஊற்று, தேவ பயமே ஜீவ ஊற்று என்று பைபிள் சொல்லுது. மனுஷ பயம் கண்ணிகளை வருவிக்கும். அப்ப கண்ணிகளை தெரிந்து கொள்ளும்படி நாம் போகிறோமா, ஜீவ ஊற்றை அனுபவிக்கும்படி நாம் போகிறோமா? தயவு செய்து சிந்தியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் அதை ஒதுக்கி வைத்து விட்டு மனுஷர்கள் சொல்ல வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு வருகிறது இதுதான். ஜீவ ஊற்றை அனுபவிக்க வேண்டிய அவர்கள் அதை விட்டு விலகி மரண கண்ணிகளுக்கு நேராய் போகின்றார்கள். காரணம், அவங்களுடைய எந்த ஒரு பயம், மனுஷ பயம். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று தெளிவா தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு தைரியமா எடுக்கணும், தைரியமா எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், எடுக்கணும். கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். மனுஷனுக்கு பயந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும்,
ஆவிக்குரிய சபையில் அங்கம் வைத்து ஆவிக்குரிய சபையில் ஆராதிப்பதுதான் மேன்மையானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்து விட்டோம். ஊர்ல உள்ள மனுஷங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து மக்களுக்காக மனிதர்களுக்காக வேண்டி ஆவிக்குரிய சபையில் வரமாட்டார்கள். அங்கே ஆவி இல்லை, அங்கே வசனத்தினுடைய தெளிவான உபதேசம் இல்லை என்று தெரிந்தும் பாரம்பரியமாய் நடத்தப்படுகிற சபைகளுக்குள்ளே இருப்பார்கள். ஏன் இருக்கிறார்கள்? அவருடைய உள்ளத்துக்குள்ளே தேவனை குறித்த பயம் இல்லை, மனுஷனை குறித்த பயம் இருக்கிறது. சிலர் என்ன நினைச்சு தங்களை அவர்கள் ஆறுதல் படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன், நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவள், அதனால நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், ஆமா கர்த்தர் என்னை தாங்குவார்னு சொல்றீங்க. ஆனா மறுபக்கத்தை நீங்க நினைச்சு பாருங்க, நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை இதுவென்று அறிந்தோ தேவனுக்கு பயப்படாமல் தானே நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறீர்கள். கண்ணால் கண்ட மனுஷனுக்கு பயப்படுகிறீர்கள், காணாத தேவனுக்கு பயப்படவில்லையே. தேவன் அதை பார்க்கிறார் அல்லவா? ஆகையினாலே தேவனுக்கு பயப்படுகிறவனை தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுறேன், உங்க வார்த்தை நீங்க என்ன உண்டாக்கி இருக்கிறீங்க, நான் உங்க வார்த்தையை கீழ்படியணும். அதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் சில எதிர்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்ப்பு என்ன வந்தாலும் சரி, வேணா போட்டு அடிப்பாங்க, அப்படித்தானே அடிச்சுட்டு போட்டு இயேசு கிறிஸ்துக்காக அந்த அடியை நான் வாங்குகிறேன். வேணா வீட்டை விட்டு வேணா வெளியே தள்ளுவாங்களா? தள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் துரத்துண்டு அலைகிறேன். அப்படி தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஒரு தைரியம் எடுத்து, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலே அப்படி தைரியம் எடுத்தால்தான் கர்த்தருக்குள் நீங்கள் வளர முடியும். ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன செய்வான், மனுஷன் உங்களுக்கு என்ன தருவான், உங்களை அவன் அக்னி கடல்லிருந்து காப்பாற்றுவானா? அந்த மனுஷன் உங்களை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகிற மனுஷன், உங்களை வரப்போகிற தேவனுடைய மகா கடினம் கொடுமையான அந்த ஆக்கினை அக்கினி கடல், அதுலேருந்து தப்பித்துக் கொள்வானா, தப்பிக்க வைப்பானா? சிந்திக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் அக்கினியை காட்டி பயங்காட்டுறான், ஏழு மடங்கு சூடாக்கின அக்கினியை காட்டி பயங்காட்டுறான். ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், இவனுடைய அக்கினி சும்மா ஒண்ணும் இல்லை, அவர் கொளுத்தி இருக்கிறார் அக்கினி, அக்கினி கடல்ல. அந்த அக்கினிக்கு முன்னால அந்த அக்கினி சூளை கம்பேர் பண்ண முடியுமா? அந்த அக்கினிக்கு முன்னால இது ஒரு மழுவுத்திரி போல இருக்கும். இவனுக்கு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை. அது சொல்லிட்டான், நான் உனக்கு பயப்பட முடியாதப்பா, அவருக்கு தான் பயப்பட முடியும். ஹல்லேலூயா. நீ ராஜாவா இருக்கலாம், நான் ராஜாதி ராஜாவுக்கு பயப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ பாபிலோனுக்கு அதிகாரியா இருக்கலாம், நான் பரலோக அதிகாரிக்கு பயப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உலக பிரகாரமாக நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நான் பேசுகிறவன் கிடையாது. பைபிளே சொல்லுது, அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்கும் என்ன செய்யுங்க, கீழ்படிங்க, கீழ்படியணும். ஆனால் தேவனுடைய காரியத்திலே எந்த அதிகாரியும் நம்மளை வந்துட்டு அதை செய்த செய்யாதன்னு சொல்ல முடியாது. ஆமேன். சரி, அதனால் ஆஃபீஸில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அப்போ நான் பைபிள் வாசித்துட்டு இருப்பேன்னு சொன்னால் அது தேவனுக்கே சரியில்லை. தேவனே அப்படி சொல்லலை. நீ பணியை செய்கிற வேலை என்ன செய்யணும், ஒழுங்காக வேலையை செய்யணும். நான் காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரை வேலை செய்ய தான் சம்பளம் வாங்குறீங்க. கரெக்டாக 10லேருந்து 5 வரைக்கும் வேலையை செய்யணும். அந்த நேரத்தில் தான் நான் பைபிள் வாசிப்பேன். எங்கள் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க பைபிள் வாசித்து டிக் பண்ணணும், அதெல்லாம் சரி வராது. நான் தனி ஜபம் பண்ணணும், அதெல்லாம் வீட்டில் போய். கடமை கரெக்டாக இருக்கணும், செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும். மற்றபடி அவர்கள் தேவையில்லாமல் நம்மளை நம்முடைய விசுவாச விஷயத்தில் தெய்வ ஆராதனையின் காரியங்கள்லாம் அவர்கள் இடையூறு பண்ணும் பொழுது இந்த மனுஷனை எந்த அதிகாரியை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், பயப்படாதே. ஒருத்தனை ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது, நான் கொடுக்காம ஒருத்தனை ஒன்றை தொட முடியாது. ஆமேன். ஆமாம், நான் கொடுத்தேன்னா நீ எவ்வளவு நினைச்சாலும் உன்னை பாதுகாத்துக்கொள்ள முடியாது. இது உங்களுக்கு புரியுதா? அதனால நமக்கு தைரியமான விசுவாசம். நம்முடைய கர்த்தர் ஒரு அனுமதி கொடுக்காம ஒருத்தனும் நம்முடைய ஒரு முடிய கூட என்ன செய்திட மாட்டான், அசைச்சிட மாட்டான். ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்மளை அவன் கையில கொடுக்கணும்னு கொடுத்துட்டாருன்னா, நம்ம உலகத்தையே நமக்கு சப்போர்ட்டு கூப்பிட்டாலும் அவன் கையிலேருந்து நம்மளை காப்பாற்ற ஒருத்தராலும் முடியாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தேவனுக்கு தான் பயப்படணும், மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த ஒரு விசுவாசம், தேவனை பற்றின, தேவனுடைய அதிகாரத்தை பற்றின
தேவனுடைய வழிநடத்துதலை பற்றின நல்ல விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது சவுலை போல மனிதருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்பவும் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது சில தாட்ஸ் எனக்கு வரதுனால நான் மறுபக்கத்தை சொல்றேன். ஏன்னா ஒரு பக்கத்தை சொல்லும் பொழுது சிலர் வேற பக்கமாக எடுத்து தவறாக பயன்படுத்திடுவார்கள். அதனால ஒரு நாணயத்துக்கு பூவும் தலையும் ரெண்டு பக்கம் இருக்குதுல்ல, இந்த ரெண்டு பக்கமும் நல்லா இருந்தால் தான் அதுக்கு அது விலை. அதுக்கு ஒரு பக்கம் அழிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாது, செல்லா காசு அது. ஆகையினால சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் ஒரு பக்கத்தை ஸ்ட்ராங்காக பேசும் பொழுது மறுபக்கத்தை மழிக்கிடக்கூடாது. அதனால சொல்கிறேன், நான் சொன்னேன் நீங்கள் மனுஷனுக்கு பயந்து எந்த வார்த்தையும் அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு நடக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், உடனே ஒரு மனைவி இன்னைக்கு போய் பாஸ்டர் சொல்லிட்டார், இனி உமக்கு வார்த்தை ஒன்றும் நான் என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன், இதுதான் செல்லா காசு, புரியுதா? அதனால் எப்போவுமே பைபிளில் வசனங்கள் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது. ஆண்டவரே சொன்னார், இது வந்து வசனங்கள் ஜோடு இல்லாமல் இராது. இந்த ஜோடு வசனங்களை நீ படித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை புரிந்து என்ன செய்யணும், நடக்கணும். ஹல்லேலூயா. தெய்வீகத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி இதே வசனம் தான் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள், அது மாற்றமே இல்லை, கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். விசுவாசிகளே உங்கள் ஆத்மாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யுங்கள், சொல்லுங்க. கீழ்ப்படிதல் என்பது முக்கியம், ஆனால் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த மேலான அதிகாரத்துடைய விஷயத்தை குழப்புகிற ஒரு இடைநிலை அதிகாரி அவருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். இதை தெளிவாக நம்ம வச்சிருக்கணும். அவர் போட்ட சட்டத்தை இவன் மாற்ற வந்தான்னா அது நமக்கு செய்ய முடியாது, ஏன்னா அவரை தான் நம்மருக்கு தான் நம்ம பயப்பட முடியும். ப்ரைஸ் தி லார்ட். இதில் நம்ம கரெக்டாக இருப்போம். சவுல் ஜனங்களுக்கு பயந்து அவன் என்ன செஞ்சிட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான். அடுத்து 1 சாமுவேல் 13:11-12 வாசிக்கலாம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இப்போ பாருங்க, இந்த சவுல் ஒரு ஒரு துணிகரமான காரியத்தை செஞ்சிட்டார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்த வேண்டும், இவர் பலி செலுத்தக்கூடாது, ராஜா பலி செலுத்தக்கூடாது. ஆனால் துணிகரமாய் பலியை செலுத்தினார். அதுக்கு அடிப்படை அவர் சொல்றதை நம்ம கவனித்து பார்த்தா உள்ளே பயம். இது ஒரு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. செய்தது மகா துணிகரமான விஷயம். ஒரு ஒரு பயமே இல்லாம சாமுவேலை குறித்தோ தேவ நியமனத்தை குறித்தோ ஒரு பயமே இல்லாமலாக்கும் இந்த மனுஷன் பலி செலுத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி பயம் இல்லாம போக இவரை வச்சதுக்கு காரணம் இன்னொரு விதமான பயம். இருக்க வேண்டிய பயம் உள்ளத்துல இருக்காம இருக்க வேண்டாத இன்னொரு பயம் இருக்கு. அந்த பயத்தை பற்றி அவர் சொல்றாரு, ஜனங்கள் என்ன விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சிதறிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப மக்கள் என்னைய விட்டுட்டு போயிடுவாங்க என்கிற பயம். அடுத்து என்ன பயமா, பெலிஸ்தர்கள் படப்படா ட்ரூப்ஸை கொண்டு இறக்கிட்டே இருக்கான், பாளையம் இறங்கிட்டே இருக்கிறான், சத்ரு இறங்கிட்டு இருக்கிறான் என்கிற பயம். அடுத்தது, நாம் இன்னும் ஜபம் பண்ணவில்லை, விண்ணப்பம் பண்ணலையே, நான் ஜோம் பண்ணலையே என்கிற பயம். இப்படியெல்லாம் எண்ணி நான் துணிந்து இதை செஞ்சிட்டேங்கிறான். அப்போ நீ தேவையில்லாத இந்த பயங்களை வைத்து கொண்டு தேவையான நபருக்கு, சாமுவேலுக்கு நீ பயப்படாமல், சாமுவேலை நியமித்த தேவனுக்கு நீ பயப்படாம துணிகரம் செய்தாய், எல்லாம் இழந்தாய். காரணம், உன்னை இந்த தோல்விக்கு நேராய் வழி நடத்தினது உனக்கு தேவையில்லாத ஒரு பயம். இவனுக்கு எல்லா மக்களையும் இவன் கைக்குள்ள வச்சிருக்கணும். மக்கள் சிதறி போகிறார்கள், அந்த மக்களை எப்படியா காப்பாற்றணும், காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்றணும், இவனோட வச்சிருக்கணும், இவனை விட்டு அவர்கள் போயிடக்கூடாது. அதுக்கு தான் இவன் இந்த துணிகரம் கொண்டான், அந்த பயத்தினாலே துணிகரம் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இப்படி செய்வார்கள், ஜனங்களை தங்களுக்கு நேராய் வைத்திருப்பதற்காக செய்கிறவர்கள் உண்டு. கூட்டணி சேர்த்து, குரூப்பு சேர்த்து பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கம்பெனிகளில் பார்க்கலாம், போய் குரூப் சேர்ப்பார்கள் இவருடைய சில காரியத்துக்காக. இப்போ நல்ல காரியத்தை ஒன்று முறைப்படி சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க, ஒரு லேபர் ப்ராப்ளம் அதை நடத்துகிறவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க,
அதெல்லாம் ஓகே, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உரிமைகளை கொடுத்திருக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், வேண்டுமென்றே ஒருவனை கவிழ்ப்பதற்காக, அந்த காரியத்தை நல்லா நடத்த விடாம குழப்புவதற்காக, இப்படியெல்லாம் அவர்கள் ஒரு சுயநல நோக்கத்தோடு ஒரு வக்ர புத்தியோடு கூட என்ன செய்யறாங்க, கூட்டணி சேர்த்து இப்படி எல்லாம் பண்றார்கள், தங்களுக்கு மக்களை சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஊழியத்திலே பலரை பார்க்கிறோம். ஒரு ஸ்தாபனத்துல வருவார்கள், ஒரு ஸ்தாபனத்திலே ஊழியத்துக்கு வந்து பயிற்சி பெற்று அந்த ஸ்தாபனத்தின் வழியாக ஒரு ஊழியத்தில் இருப்பார்கள். பிறகு அந்த ஸ்தாபனம் தன்னுடைய ஊழிய தரிசனத்தின்படி சில காரியங்களை செய்யும் பொழுது இவர்கள் அந்த கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கோ ஸ்தாபனத்தினுடைய அந்த தரிசனத்துக்கோ உட்பட்டு நிற்காமல் தங்களிடத்திலே அந்த குறிப்பிட்ட சபையில் சில மக்கள் அன்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு என்னைக்கும் நம்ம ஊழியம் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும், நம்மளுக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படும், எல்லா காரியம் நமக்கு வசதி போல் நடக்கும்னு சொல்லி ஆளை பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு ஸ்தாபனத்துக்கே எதிர்த்து நிற்பார்கள், ஸ்தாபன தரிசனங்களை அவருடைய சபையிலே நிறைவேற்ற மாட்டார்கள். இதெல்லாம் தான் என்ன அடிப்படைனா, உள்கடப்பு ஒரு பயம், நம்ம இனி அடுத்த சபையில போனா நம்மளை மதிப்பாங்களா, அப்ப தன்னுடைய ஊழியத்தை பற்றி தனக்கே நம்பிக்கை இல்லை, தன்னுடைய அழைப்பை பற்றி தனக்கே சரியான விசுவாசம் இல்லை, தன்னை தேவன் நடத்துவா, இந்த மனுஷர்களை வைத்தல்ல நடத்துவது, தேவனாக்கும் அழைத்தா நடத்துகிறான் விசுவாசம் இல்லாதபடினாலே அவள் குழம்பி போய் பயந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து அவர்கள் ஆட்களை பிடித்துக் கொள்வார். இதனாலே சவுலை போல அவர்களுக்கு மேல சவுலுக்கு மேல நியமிக்கப்பட்ட சாமுவேலை மதிக்காதபடி, சாமுவேலை அந்த ஸ்தானத்தில் நியமித்த தேவனுக்கு அவர்கள் மதிக்காதபடி அவர்கள் தங்கள் பயத்தினால் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு அடிப்படை என்னன்னா பயம், பயம். எனவே ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயம் என்பது வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் உடைத்து குட்டிச்சுவராய் மாற்றி கொண்டிருக்கிறது. பயப்படாதே. இன்னொன்று சவுல் சொன்னாரு, நான் பயப்படுறது என்ன காரணம் தெரியுமா, இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பெலிஸ்தர் இறங்கிட்டே இருக்கிறாங்க, தும்மு தும்மு தும்முன்னு வந்து இறங்கிட்டே இருக்கிறான், அவன் இறங்க இறங்க எனக்கு அப்படியே பயமா இருக்கு என்று சொல்லுகிறான். நீ ஏன்யா பயப்படுற, அந்த பெலிஸ்தனை இதுவரைக்கும் நீ எப்படி முறியடித்தாய், உன் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்தில் முன்னணியில் வந்ததுனால் அல்லவோ நீ போன இடமெல்லாம் வெற்றி கண்டாய். ஹல்லேலூயா. இந்த மக்கள் அவனுக்கு வெற்றியை தேடி தந்தார்கள், அல்ல உன்னுடைய கை சாமர்த்தியமா அவனுக்கு வெற்றியை தேடி தந்தது, உன் தேவனுடைய அபிஷேகம் உன் தலையில் இருக்கிறது, நீ இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, நீ போனால் கர்த்தரதை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது தெரியல இன்னைக்கு அநேகருக்கு, சில ஊழியர்களுடைய சங்கடமான நிலை என்பதை கண் முன்னாலே நிற்கிறது. தாங்கள் ஊழியத்திலே தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவள் இந்த மறந்துடுறாங்க, மக்கள் கையில் போய் விழுந்து கிடக்கிறாங்க. எவ்வளவு சங்கடம், பணத்துக்காக வேறு சில காரியங்களுக்காக அபிஷேகத்தினுடைய மதிப்பை அறியாதவர்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜா இப்படிதான், சவுல் தன் மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவன் மறந்துட்டான், அவன் நினைக்கல, அதனால இந்த மக்களுக்கு தயவை நாடி அவன் கிடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீழ்ச்சி அடைந்து போனான். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று வாசிப்போம், 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, தாவீதுக்கும் பயந்தான். சவுலுக்கு மொத்தத்திலே பயத்தின் ஆவி பிடிச்சிட்டு, எதுக்கு எடுத்தாலும் என்னதான், ஒரே பயம், பெலிஸ்தனை கண்டா பயம், மக்களை போயிடுவாங்களோன்னு பயம், நான் ஜோமனலியேன்னு பயம். அதுவும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், நான் இன்னும் விண்ணப்பம் பண்ணவில்லையே என்று என்ன செய்தானா, பயந்து செய்ய வேண்டாத துணிகரமாக போய் பலியை செலுத்திட்டான். ஒழுங்காக ஜோம் பண்ணணும், அதை விட்டுட்டு நீ செய்ய வேண்டாத காரியத்தை போய் கை வச்சுட்ட பாரு. சரி, ஜோம் பண்ணல, உண்மைதான். அது என்ன ஜபம், அவன் சொல்ற விண்ணப்பம் என்னன்னா, சாமுவேல் வந்து பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணுவான், அந்த விண்ணப்பம் முடிஞ்ச பிறகுதான் இவன் யுத்தத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அப்போ சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆனதுனால, ஐயோ ஜோம் பண்ணலையே, அந்த பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணலையே, அப்படி பயந்து இவன் துணிகரம் கொண்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜபம் சரிதான், ஆனால் ஜபத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா, ஆராதனை சரிதான், அந்த ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது அல்லவா, தேவ நியமனங்கள் ஒழுங்குகள் இருக்கிறது அல்லவா, அதை மதிக்கணுமே. அதை விட்டுக்கிட்டு நீ சும்மா ஏதோ ஒரு விதத்துல தேவ நியமனத்தை மாற்றி நீ ஒரு ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தை தேவன் கனப்படுத்துவார் நினைக்கிறாயா? தேவ நியமனத்தை மாற்றி ஒரு ஆராதனை நடத்தி அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிப்பார் நினைக்கிறாயா? இதுதான் சிலர் செய்யற தப்பு, பயந்து. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். சரி, இவ சவுல் என்ன செய்யணும்,
இது சாமுவேலுடைய தவறு. அவர் லேட் ஆகிறார். கர்த்தர் கனவு கேட்டா அவர்கிட்ட தான் கேட்பார். இவன் பயப்படக்கூடாது, இவன் அமைதியா நிக்கணும். ஆண்டவரே என் காரியத்துல நான் சரியா இருக்கிறேன், அதுல குறை வராம பாத்துக்கணும். அதுக்கு மிஞ்சினது அவர் வரட்டும், பொறுமையோடு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலையை விட்டு இவன் பயத்தினாலே தான் இதை செய்து போட்டான். அடுத்தது பாருங்க, தாவீதுக்கு பயந்தான். தாவீது எவ்வளவு சின்ன பையன், சவுலை ஒப்பிடும் போது தாவீது எவ்வளவு ஒரு சின்ன பையன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பையன். இவனே விரும்பினான், அவனை இசாய் உன் மகனை எனக்கு அனுப்பு, எனக்கு பேய் பிடித்திருக்கு, இவன் வந்து என்ன செய்யணும், இசை வாசிக்கணும், அனுப்புன்னு சொல்லி கேட்டு வாங்கினான். அப்படியெல்லாம் செய்து அந்த தாவீது வந்து இசை வாசித்து இவனுக்கு பிசாசு ஓட்டி இவனுக்கு உதவி செய்து இவருடைய மெய்க்காவலாளனாக தாவீது கொஞ்ச காலம் இருந்தான். அப்படியெல்லாம் இந்த சவுலுக்கு உதவி செய்தான். சவுலும் இஸ்ரவேலர்களும் படுதோல்வி அடைய இருந்தார்கள். கோலியாத்து கையிலே எங்கோர்ந்து வந்து காப்பாற்றினான் இவ்வளவு செய்த பையனை. அவன் என்ன செய்ய, அவனை கண்டு பயப்படுறான். அவனுடைய வளர்ச்சியை கண்டு இவன் என்ன செய்கிறானா, பயப்படுகிறான். இது ஒரு விதத்தில் ஒரு ஈகோ கலந்த ஒரு பயம், ஈகோ கலந்த ஒரு பயம். ஏன்னா சவுல் தான் தான் பெரியவனா இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு இடையூறாக தாவீது வந்து விடுகிறான். அப்போ என்னுடைய பதவி போய்விடும் என்று பயப்படுகிறான். இப்படியும் சிலருக்கு இருக்கும், தன்னுடைய ஸ்தானம் போய்விடக்கூடாது, தன்னோட பதவி போய்விடக்கூடாது, தனக்கு இருக்கிற பெயர் போய்விடக்கூடாது, இது விஷயமாய் பயப்படுகிறார்கள். கொஞ்சம் கவனிப்பீங்களா? ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே நீங்கள் முதல் மருமகனாக சென்றிருக்கிறீர்கள், அல்லது இரண்டாவது மருமகனோ ஏதோ ஒரு மருமகன் வச்சுக்கோங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ரெண்டு மூணு மருமக்கள், இன்னொருத்தர் நல்லா அந்த குடும்பத்தின் காரியங்கள்லாம் ரொம்ப முன்ன நிற்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, வேறு ஆள் இல்லை, இல்லை நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ ரெண்டு மூணு மருமக்கள் வந்தோடனே அந்த மருமகள்லாம் வந்து என்ன செய்வாங்க, இவருக்கு உடனே சவுலின் ஆவி வந்துடும். இவருக்கு இவரால் தாங்க முடியாது, அந்த மருமகை செய்கிறத இவருக்கு நினச்சிக்க முடியாது, சகிக்கவே முடியாது. காரணம் என்ன, இவருடைய பெயர் போகுது, இவருடைய ஸ்தானம் போகுது, இவருடைய அந்த அந்த பெரிய மதிப்பு போகுதுன்னு இவர் நினைக்கிறார். ஆனால் உண்மையில் என்ன நினைக்கணும், பரவாயில்ல நான் ஒருத்தனாக கிடந்து இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு என் கையை தாங்கிறதுக்கு இன்னொரு தாவீது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பி நீங்கள் முன்ன நில்லுங்க, செய்யுங்க, அதை நீங்கள் நடத்துங்க, அந்த கல்யாண விஷயத்தில் இதை நீங்கள் பொறுப்படுத்திக்கிடுங்க, அதை பார்த்துக்கிடுங்க. இப்படி அழகாக கொடுத்து இவர் பெருந்தன்மையாக செய்யணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஒதுங்கி இருப்பார். இங்கே காலையில் எல்லாரும் கல்யாணத்துக்கு புறப்பட்டு இருப்பாங்க, சித்தப்பா வரலையா, ஃபோன் போகும், அங்கே ஆள் இருக்குல்லப்பா பார்த்துக்கிடுங்க. ஆ எப்படி இந்த மாதிரிப்பட்ட ஆவி இப்படி செய்யவே கூடாது கத்துரு. இதுக்கெல்லாம் என்னன்னா, இந்த ஒரு மாதிரி ஒரு பொறாமை கலந்த ஒரு பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி. சில லேடிஸ்க்கும் இப்படி தான் இருக்குது. ரெண்டு மூணு மருமக்கள் உங்கள் மாமியாக இருக்கு, நீங்கள் அதில் ஒரு மருமகள். கத்துருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொன்ன அதே காரியம்தான் அங்கேயும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமாக செய்யுங்க, எல்லாரும் ஒன்றா இருங்க, ஒன்றா இருந்து செய்யுங்க, ஒரு பொறாமைக்கு இடம் வைக்காதீங்க. அந்த மருமகள் மாமியார்ட்ட ரொம்ப ஃபேவரைட்டாக மாறிட்டாளா, உடனே பயம், எனக்கு எல்லாம் போயிடுமோ, என்ன போகும், ஒன்றும் போகாது, பேசாமல் இருங்க. அல்லேலூயா. இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை ஒழுங்காக செய்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யுங்க. தேவையெல்லாம் அந்த மாதிரி பயத்தினால கோழை சொல்கிறது, குண்டணி சொல்கிறது, பொய்ய சொல்கிறது, இல்லாததை சொல்லி அந்த மருமகள் மேல் இருக்கிற மதிப்பை கெடுக்க முயற்சிக்கிறது, எந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு இறங்கக்கூடாது. அந்த சவுலின் ஆவி நம்முடைய குடும்பங்களுக்குள் கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஊழியங்களில் இதை பார்க்கலாம். நாலு பேர் சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது இவைகளை பார்க்கலாம். தன்னுடைய ஸ்தானம் போதும்னு சொன்னோன்னா சிலருக்கு நிற்கவே முடியாது, உடனே என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, மொத்தம் அந்த நிர்வாகத்தையே குழப்பலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா தனக்கு ஒரு காரியத்தில் தான் தன்னுடைய பதவி போச்சுது, இல்லைன்னா தன்னுடைய அந்த பழைய அந்த மதிப்பு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு மொத்தத்தில் பிறகு என்ன செய்தால் எல்லாத்த பற்றி குறை பேசி மோசமாக பேசி எல்லாருடைய இதை கெடுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஊழியத்தில் நிறைய பார்க்குறோம். ஆனால் இது ஒன்றும் தேராது, இந்த ஆட்கள் ஒன்றும் தேர போகிறது இல்லை. அதெல்லாம் சவுலின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுலின் ஆவி நம்மளை என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. இதுக்கும் அடிப்படை பயம். நீங்கள் பயப்படாதீங்க, இந்த மாதிரி ஆட்கள் யாராக இருந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம ஸ்தானத்தில் இன்னொரு ஆளை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வராருன்னா நம்ம கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர் செய்கிற கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பயப்படவே கூடாது. அப்படி உண்மையாக நின்றால் உங்களை ஒருபொழுதும் கர்த்தர் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. நினைக்கணும், சரி இவ்வளோ காலம் நம்ம செஞ்சோம், இப்போ கர்த்தர் ஒரு ஆளை எழுப்பிட்டு வர்றார், நல்லா அவருடைய இதுக்கு தக்கதாக அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம், செய்யட்டும்.
அப்புறம் தேவ சித்தம் என்னன்னு பார்க்கலாம் என்று சொல்லி சில வேளை தேவன் இன்னொருத்தரை எழுப்பி கொண்டு வந்து நம்ம இன்னொரு விதமான இன்னும் அழகான காரியத்துல பயன்படுத்த விரும்புவார். தேவனுக்கு தான் தெரியும் நம்ம இந்த காரியத்தையே பிடிச்சிட்டு நிக்க கூடாது. தேவ சித்தம் எப்படி தேவன் என்னை நடத்த போகிறார், அவருடைய பெரிய திட்டத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த பதவிகள் விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பிரச்சனை வருது. இதெல்லாம் இந்த சவுலுக்கு ஆவிதான், பயம். தாவீது உதவி செய்யும்படி தேவனால் கொடுக்கப்பட்டவன், ஆனால் அந்த நல்ல பையனை உதவி செய்யக்கூடிய பையனை பார்த்தே அவன் பயப்படுறான்னா மோசமான காரியம். எனவே அன்பானவர்களே, எந்த விஷயத்திலும் தவறா நினைக்காதீங்க. அது மாதிரி குடும்பத்திலே அல்லது வேலை ஸ்தலத்திலே யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு சூழ்நிலை வரும்பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்து அவரை பற்றி ஒரு காரியத்தை நம்ம காதில் போடுவார். போட்டால் நமக்கு ரொம்ப அவரை பற்றின அந்த நல்ல பேரே அப்படியே உடஞ்சிரும் நம்ம உள்ளத்தில். இவன் இப்படியா, இவா இப்படியா, இவ்வளோ போய் நான் பயன்படுத்திட்டனே, இவனும் போய் நான் இந்த மாதிரிலாம் பொறுப்பு கொடுத்துட்டனே என்று சொல்லி நம்ம அப்படியே குழம்பிடுவோம். குழம்பி உடனே ஏதாவது பயந்து எதுவும் செய்திடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இது கோழு குண்டனியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆளுடைய உயர்வை சகிக்க முடியாமல் எங்கோடியா சுற்றி சிலர் வந்து என்ன பண்ணுவார்கள், என்னத்தையா சொல்லுவார்கள். உடனே அதை அப்படி தெய்வ வாக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, என்ன என்று பார்க்கணும். கிடைத்த செய்தியை மனசுக்குள்ளே வைத்து அது உண்மைதானா என்பதை கவனமாக நம்ம பார்த்து தான் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர கவனமாக இருக்க வேண்டும். இப்படி நிறைய பொறாமைகள் உள்ளே கிடக்கிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை சிலருக்குள் இருக்கிற பயம். இந்த பயம் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப சொந்த பந்தங்களுக்குள்ளேயா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், ஊழிய பகுதியிலையா இருக்கட்டும், நீங்கள் எந்த விஷயத்திலும் இதனால் பாதிக்கப்படாதவர்களாக நில்லுங்க. கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை தந்தா நான் செய்கிறேன், சரி அடுத்தது இன்னொருத்தர் செய்கிறார் செய்யட்டும், சந்தோஷம், நான் ஒத்துழைப்பேன், அதனால் ஒதுங்கி போயிட மாட்டேன். எனக்கு அந்த பாரம் இருக்கிறது, அந்த தரிசனம் இருக்கிறது, பொறுப்பு கையில் இருந்த பொழுது அது அந்த மாதிரி செயல்பட்டேன், இனி பொறுப்பு கையில் இல்லாட்டா அதுக்குள்ள நிலையில் செயல்படுவேன். எப்படி நான் கர்த்தருக்காக செயல்படுவேன், அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. அந்த புதுசாக எடுத்திருக்கிற மனுஷனுக்கு நம்ம ஃபுல் கோஆபரேஷன் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே அதிலிருந்து அனுபவப்பட்டதுனால நமக்கு தெரியும், அவருக்கு தனிப்பட்ட முறையில் சில காரியங்களை நம்ம சொல்லலாம், அப்படி பண்ணணும், இந்தாலையும் போட்டு எந்தாலையும் போட்டு இப்படி நினைக்கவே கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஓகே, இப்படி தாவீதுக்கு இவன் பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி மத்தேயு சுவிசேஷம் 25:25. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்றுமே செய்யாமல் புதைத்து வைத்து விட்டு வந்து நிற்கிறான். எஜமான் கேட்கும் பொழுது பதில் சொல்லுகிறான், நான் பயந்து, உமக்கு பயந்து, நீர் உம்முடைய இப்படி இப்படி செயல்படுவீர் என்று பயந்து இந்த தாளந்து கொண்டு என்ன பண்ணிட்டேன், புதைச்சு வச்சுட்டேன். அப்ப இவன் சோம்பேறியாக இருந்ததுக்கு காரணம் பயம். இவன் தனக்கு கிடைத்த தாளந்தை பயன்படுத்தாமல் இருந்ததற்கும் உள்ளான காரணம் இவனுக்கு இருந்த பயம். பயம், சிலர் இந்த மாதிரி பயத்தினாலே என்ன செய்யறாங்கன்னா பயன்படாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயத்தையும் சொல்லி நான் நிறுத்தி விடுகிறேன். பாருங்கள், சிலர் என்ன பயப்படுறாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கிறது, ஆனா அந்த தாளந்தை பயன்படுத்தினா அதுல ஏதாவது குறை வந்துருமா, யாராவது மற்றவங்க அந்த எஜமான் அல்லது மேல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, அதோட பேசாம வச்சுட்டு அப்படியே கொடுத்துருவோம், இது மோசமான தன்மை, எஜமானுக்கு பிடிக்காத தன்மை. எஜமான் தண்டித்தான், தண்டித்தான், நான் உன்னை நம்பி ஒரு தாளந்தை தந்தேன், நீ தேவையில்லாமல் எனக்கு பயப்பட இந்த விஷயத்திலே எனக்கு பயந்தேன் என்று வந்து சொல்லுகிறாயே, நான் எதுக்கு தந்தேன், பயன்படுத்துவதுக்கு தானே தந்தேன், பயந்து பயன்படுத்தவில்லை என்கிற அந்த சாக்கு போக்கு, அந்த காரணம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதாக இல்லை. ஹல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு கொடுத்த தாளந்து நீ செய். சில நினைப்பார்கள், எனக்கு ஒரு பாட்டு தாளந்து இருக்கு. சில இடத்துல கூப்பிடுவாங்க, பாட்டு நடத்த ஆள் இல்லையே, உங்களை யாராவது பாடக்கூடியவங்க முன்ன வந்து பாட்டு நடத்தலாமா, அது தேவன் தருகிற ஒரு வாய்ப்பு தானே, அப்போ அந்த சமயம் ஒரு வாய்ப்பு வந்தால் நம்மளுக்கு முடியும், சரி நான் நடத்துகிறேன், ஓகே நடத்தி கொடுப்போம். அதில் உடனே என்ன செய்வார்கள், ஏதாவது சொல்லிடுவார்களோ அப்படி பயப்படுவார்கள். இப்படிப்பட்ட பயங்கள் நமக்கு தேவையில்லை. வாய்ப்புகள் வரும்பொழுது நான் சில மீட்டிங்ஸில் பார்த்துருக்கிறேன், நடத்துறவங்க இந்த கேம்புகள் மாதிரி இந்த முகாம்கள்லாம் நடத்தும் போது ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க சில பாடத்தை எடுத்துட்டு கேள்வி கேட்பேன், இதை வந்து யாருக்கு சொல்லி காட்ட முடியும், செய்து காட்ட முடியும்,
நம்ம ஆட்கள் அப்படியே இருப்பார்கள், ஒருத்தரும் அசைய மாட்டார்கள், அப்படியே இருப்பார்கள். ஆனால் வெளியிடங்கள்லாம் இப்படி ஒரு கேம்ப் நடத்திட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு எழும்பி வர்றாரு. எழும்பி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரிப்பட்ட பயங்களையும் வெட்கங்களையும் தயக்கங்களையும் ஒரு விதத்தில் பெருமையையும் ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. ஏன்னா இப்படி அவங்க அந்த தன்னார்வத்துடன் முன்னால் வந்து செய்கிறதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று வந்து பயம், இந்த இவனுக்கு இருந்த பயம், அவங்க என்னன்னு சொல்லுவாங்களோ, பப்ளிக்கில் அந்த மக்கள் நம்மளை எதாவது நினைப்பாங்களோ, ஒரு பயம். ரெண்டாவது வந்து ஒரு பெருமை உள்ள இருக்குது, என்ன ஒரு மாதிரி நினச்சிட கூடாதுல்ல, நான் வந்து யார், நான் பெஸ்ட் மேன் இல்லை, என்னை வந்து ஒரு மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. அந்த அது ஒரு பெருமை தானே, பெருமை தானே. சரி, எதை நினச்சிட்டா என்ன, நமக்கு ஆண்டவர் தந்த தாலேந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, யாரும் போகல, நான் போகிறேன், செய்கிறேன், வாரேன். இது அந்த சாதாரணமான நல்ல உள்ளத்துடைய வெளிப்பாடு. இந்த பெருமை இருக்கிறவங்க அசையவே மாட்டாங்க, அசையவே மாட்டாங்க. ஏன்னா போனால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா போகக்கூடாது. இந்த மாதிரி அப்படி போகவே மாட்டாங்க எதுலேயும். நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஏதாவது நடத்திட்டு இது பண்ண சொன்னால் உடனே அப்படி ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் பயன்பட வேண்டிய இடத்தில் பயன்படணும். அதே வேளையில் நான் முதல் பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன், பதவி ஆசைக்காகவோ வேற எதுவும் நான் தான் செய்யணும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நமக்கு இருக்கக்கூடாது, அந்த தன்மையும் இருக்கக்கூடாது. வாய்ப்பை தேவன் தந்தால் செய்வோம், இன்னொருத்தர் செய்யறதானால் செய்யட்டும், சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசோட தேவ பிள்ளைகள் இருந்தால் தேவ ராஜ்யம் அருமையாக கட்டி எழுப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். இது உங்களுடைய தொழில் வேலை எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா இடத்துலையும் இந்த நல்ல மனசோட இருக்கணும். இந்த நல்ல மனசுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியா மாற்றுவார். இந்த நல்ல மனசு இல்லாதவங்களை கொண்டு எதுலையாவது பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நம்பி எல்லாம் கொடுத்தா எல்லாம் குழப்பி போடுவார். சவுல் மாதிரி தான் கடைசியில் நடக்கும். அதனால நல்ல இந்த மாதிரி நல்ல தன்மைகள், நல்ல பக்குவங்களை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும் பொழுது இந்த பயம் அந்த விசுவாசத்தினாலே மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம், ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு காரியங்கள் உங்களுக்குள் ஒரு பயத்தின் கட்டு இருக்கிறதோ அது மாறி போகும்படி இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பயத்தை கர்த்தர் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாவித பயங்களை அகற்றி கர்த்தர் ஒரு விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குவோம். ஆமேன். எந்த விதமான பயத்துக்குள் இருக்கிறீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாததினால் அந்த பயத்துக்குள் இருக்கிறவர்கள் இப்பொழுது உங்கள் பாவங்களை கர்த்தருக்கு முன்பாய் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், அந்த பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர் என்கிற நிச்சயத்தையும் சந்தோஷத்தையும் என் உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே. நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி என் பாவங்களற என்னை கழுவி என்னை சுத்திகரிப்பதற்காய் நீர் பலியாக்கப்பட்டீர். அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, அந்த பலி என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. என்னை தூய்மை உள்ளவனாய் தூய்மை உள்ளவளாய் மாற்றும். என் பாவங்கள் எல்லாம் மன்னியோ. இனி நான் குற்ற உணர்வோடு நான் நடக்க போகிறது இல்லை. என் இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நான் வாழப்போகின்றேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் நீங்கள் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பயந்து பொய் சொல்லுகிற பழக்கம் உடையவர்கள் அந்த பொய்கள் மாறும்படி அதற்கு காரணமாக இருக்கிற பயங்களை மாற்றிவிடுங்கள், பயங்களை மாற்றிவிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே கேளுங்க, ஆண்டவரே இந்த பயங்களை என்னை விட்டு எடுத்து போடும் ஐயா. நான் தேவையில்லாமல் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கறது என்னுடைய தப்பு, என்னை மன்னிங்க. இனி நான் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய உள்ளத்தை விசுவாசத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, விசுவாசத்தினால் நிரப்பும். எல்லாரும் பேசுங்க, ஆண்டவரிடத்துல மனம் திறந்து வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி பேசுங்க. முன்னாலிருந்து பின்னால் வரைக்கும் எல்லாரும் தேவ சமூகத்திலே பேசுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாக்கோபை போல பயந்து சில காரியங்களை செய்வது
அது ரொம்ப தீமையை கொடுக்கிறது. அந்த பயங்கள் எல்லாம் என்னை விட்டு அகலட்டும், என்னை விட்டு அகலட்டும். என் கிரியைகள் கர்த்தருக்கு முன்னதாய் சுத்தமானதாக, என் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாய் நிதானித்து செய்யப்படுகிறவைகளாக மாறட்டும். பயத்தினால் செய்யப்படுகிற கிரியைகள் இனி என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இயேசுவே அந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாரும். அந்த பயங்களை என்னுடைய உள்ளத்தை விட்டு பிடுங்கி எறிந்து போடும். ஜெபம் பண்ணுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்பார். நீங்கள் கருத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த கருத்துள்ள ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சவுலை போல ஜனங்களுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள் யார்? எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. கண்ணால் காணாத தேவனை நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். கண்ணால் காண்கிற மனுஷன் என்ன செய்வான்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கண்ணால் காணக்கூடாத அந்த மகாபெரிய தேவன் சர்வ வல்லமை உடையவர், சர்வ வல்லமை உடையவர். அவரை நீ லேசாக எடுத்துக்கொள்ளாதே. அவருக்கு பயப்படாமல் நீ இருக்கக்கூடாது. அவர் உன்னை படைத்த தெய்வம். சவுலை போல தேவையில்லாத பலவித பயங்கள், பலவித பயங்கள். மனுஷ பயம் எதற்கு? கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? அதுக்கு பிறகு நீ ஏன் மனுஷனுக்கு பயப்பட வேண்டும்? பவுல் சொன்னார், அந்த பரம தரிசனம் எனக்கு கிடைத்த பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவில்லை, நான் புறப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு இறங்கினேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, தெய்வ காரியத்திலே குறுக்கிடாதே. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தெளிவாக இருந்தார். எதிலே யாரை எப்படி மதிக்க வேண்டும் அப்படி மதிக்க நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பெற்றோரை மதிக்க தெரியணும். அதே வேளையில் கர்த்தருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய உபதேசத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய அழைப்புக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், அதுவும் நமக்கு தெரியணும். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு உதவியாய் உங்களுக்கு அருகிலே தேவன் வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிற தாவீதுகளை கண்டு பயப்படுகிற யாராகிலும் இங்கே இருக்கிறீர்களா? இந்த வேளையில் ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்து, ஆண்டவரே தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்க. நீங்க என்ன நோக்கத்தோடு அந்த தாவீத என் பிசினஸ்ல கொண்டு வந்தீங்களோ, என் ஊழியத்துல கொண்டு வந்தீங்களோ, அல்லது என்னுடைய காரியங்களில் கொண்டு வந்தீங்களோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் சரியாய் செயல்பட எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. சவுலை போல நான் ஆகிவிடக் கூடாது. பொறாமை பிடித்தவனாய், என்னுடைய சுயநலத்தினாலே பயந்தவனாய், என்னுடைய பெருமைக்கு பாதிப்பு வருமோ என்று பயப்படுகிற அந்த பயங்கள் எல்லாம் எடுத்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்கிற சுயநல எண்ணத்தை உங்க பலிபிடத்திலே வைத்து விடுகிறேன். கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் நடக்க வேண்டும் என்பதையே என் சிந்தையில் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு தாலந்தை பயந்து புதைத்து போட்டான், அது அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, அவன் தண்டிக்கப்பட்டான். Praise the Lord. உன் தாலந்துகளை பயந்து புதைத்து வைக்காதே. உன் பயத்தை கர்த்தர் அப்படியே விட்டு விடுவார் என்று நினைக்காதே. அந்த பயத்துக்கு கிடைத்த பதில் அவனிடத்தில் இருந்தது பிடுங்கப்பட்டது, அவன் தண்டனை பெற்றான். Hallelujah. Praise the Lord. Glory, glory. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். அது பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் எங்களுக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் எங்களுக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஆமென். இயேசுவின் நாமம், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ள நாமம்.
இந்த பகல் வேளை ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற பாவத்தையும் பயத்தையும் தூர அகற்றி பரம சந்தோஷத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் தருவீராக ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்வீராக ஆவியானவரே. ஓ ரபஷந்தல பக்கபௌரி அந்தல ரபஷபபபா ரிக்கதல ரபௌஷபல பக்கபௌரி அந்தல ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக உள்ளங்களுக்குள் இறங்கி பயத்தை தூர அகற்றி போடுவீராக. மனித பயங்களை, சூழ்நிலைகளை குறித்த பயங்களை, எதிர்காலத்தை குறித்த பயங்களை, எல்லா பயங்கள், எங்கள் வாழ்க்கையை அழிக்கிற பயங்கள், எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற பயங்கள், எங்களை தேவனை விட்டு விலக பண்ணுகிற பயங்கள், உள்ளே கடந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அகன்று போவதாக. ஓ ரபா ஷலபதர பதீரபல பஷந்தல பகபௌரியா ரிகதரபு ஷலபல பகபல பௌரியா தரப ஷந்தல பகபௌரிய அந்தல ரிபபபபா ரிபலப ஷலபகபரபல பரப ஷலபதரபா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயங்களின் மேல் ஜெயம் எடுக்கிறோம். விசுவாசத்தை ஊற்றோம். அந்த இடத்தில் விசுவாசத்தினால் நிரப்போம். விசுவாச ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வல்லமையாய் ஒவ்வொருவரை நிரப்பி விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் பலன் படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. உரபா ஷிகா மாரந்தலாஷி, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். பயங்களை போக்குகிற இயேசு, விசுவாசத்தினால் நம்மை நிரப்புகிற இயேசு, நமக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் அவர்தான். அதை நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான். ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பயத்தை புறம்பை தள்ளும். பரிபூர்ணமான தேவ அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். எல்லா பயங்களும் ஓடி போகட்டும். இந்த பயம் சிலருடைய வாழ்க்கையை ரொம்ப அரித்து கெடுத்து போடுகிறது. இன்று ஆண்டவர் இதை உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் ஞானமும் நமக்கு தருவாராக. அதிலிருந்து ஒரு உண்மையான வெற்றியும் நமக்கு தருவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பயங்கள், அந்த பயத்தினாலே வார்த்தைகளில் பொய்கள், இப்படிப்பட்ட குழப்பங்கள் வருகிறது. அந்த பயத்தினாலே தேவையில்லாத ஏதோ செயல்களை செய்து பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளுகிற அனுபவங்கள் உண்டு. அந்த பயத்தினாலே தேவனுடைய நியமங்களை அசட்டை பண்ணுகிறோம், துணிகரம் கொள்ளுகிற சில சம்பவங்கள் உண்டு. கர்த்தாவே, அந்த பயத்தின் காரணமாக அப்பா பல வேளைகளில் தேவனை விட்டு விலகி தேவனிடத்தில் வருவதற்கு அம்மேன் அந்த உரிமை இல்லாமல் கிடக்கிற அனுபவங்கள் உண்டு தகப்பனே. மாத்திரமல்ல, எங்களுக்கு உதவிகரமாக எழுப்புகிறவர்களை கூட வித்தியாசமாய் நடத்துகிற அனுபவம் இந்த பயத்தினாலே உருவாகிறது உண்டப்பா. எங்களை வழி நடத்துகிறவர்களுக்கு எதிராய் துணிகரம் கொள்ளுகிற தன்மையும் இந்த பயத்தின் அடிப்படையில் வருகிறது. பல காரியங்களை பார்த்தோம். எவ்வளவோ தப்புகள், எவ்வளவோ பாவங்கள், அக்கிரமங்கள், வீழ்ச்சி கெடுத்த செயல்கள், உள்கடப்பு இந்த பயமாக இருக்கிறது. எனவே இந்த பயத்தை எங்களை விட்டு அகற்றி இயேசுவே பரம சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும், விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த பகல் வேளை நீர் தொடர்ந்து உள்ளங்களுக்குள் கிரியை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதமும், இந்த பயங்களிலிருந்து விடுதலை பெற்று விசுவாசத்திலே பலன் கொண்டு அநேக நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய நன்மைகளை பெற்று உமக்குள் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தார். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.